இது மாய பூமி அழகிய விவசாய பூமி உயிர் வளத்திடும் நேய பூமி உயிர் வளத்திடும் தூய பூமி அழகிய விவசாய பூமி தாய்மடியன தாங்கும் பூமி அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பழனிக்குமார். நான் வேளாண்மை அலுவலராக மண் வகையீடு மற்றும் நிலப்பயன்பாடு நிறுவனம் கோவையில் பணியாற்றி வருகிறேன். நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறோம்னா, ஒரு வட்டாரத்தை வந்து தேர்வு செஞ்சு அந்த வட்டாரத்தில் வந்து சர்வே ஆஃப் இந்தியா மூலமாக பெறப்பட்ட கிராம அளவிலான வரைபடத்தை யூஸ் பண்ணி அதை பேஸ் மேப்பாக வச்சுக்கிட்டு மண்ணோட மேற்பரப்பு காரணிகளை வச்சு மண்ணை வந்து நாங்கள் வகைப்படுத்தி அதில் வந்து மண்கண்டம் எடுத்து அந்த ஒவ்வொரு மண்கண்டத்துலேயும் வந்து கேரக்டர் மாறுறதுக்கு ஏற்றாப்பில் மண் மாதிரிகளை வந்து சேகரித்து அதை ஆய்வகத்தில் ஆய்வு செய்து மண்வள வரைபடங்கள் தயார் செய்து அதை வந்து அரசாங்கத்திற்கு வந்து நாங்கள் வந்து சமர்ப்பிக்கிறோம். அது அந்த மாதிரியான நாங்கள் தயாரித்த வரைபடங்களை வந்து இணையதளத்துலேயும் பதிவேற்றம் செய்கிறோம். அதன் மூலமாக வந்து விவசாயிகள் என்ன பண்ணலாம்னா, அந்த வரைபடத்துக்கு போய் அவங்களோட சர்வே நம்பரை வந்து கிளிக் செஞ்சு www.tnu.ac.in மேப்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி அந்த வரைபடத்தை வந்து அவங்க வரைபடத்துக்குள்ளே போய் அவங்களுக்கு தேவையான புல எண்களை வந்து கிளிக் பண்ணுறப்ப அந்த புல எண்களுக்குரிய மண் மாதிரிகளோட ஆய்வு எல்லாமே வந்து அதில் இருக்கும். அதை பேஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து தன்னோட மண்ணோட தன்மை எவ்வளோ எப்படி இருக்குது, அதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது, அவனோட பிஹெச் என்ன, ஈசி என்ன, எல்லாத்தையுமே வந்து அவன் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த மண்ணிற்கு ஏற்ற பயிர் வகைகள் என்ன, எந்தெந்த மாதிரி வந்து பயிர்களை வந்து பயிர் செய்யலாம், எதை வந்து பயிர் செய்யக்கூடாது, எதை பயிர் செஞ்சால் வந்து அவங்களுக்கு லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். எங்கள் துறையில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஒவ்வொரு வருடமும் வந்து ஒரு வட்டாரத்தை வந்து தேர்வு செஞ்சுக்கிறோம். அப்படி தேர்வு செஞ்ச வட்டாரத்திற்குரிய கிராம அளவிலான வரைபடங்களை வந்து சர்வே ஆஃப் இந்தியா கிட்டேருந்து அந்த மேப்ஸை வாங்கி அந்த மேப்பில் வந்து நாங்கள் வந்து அந்த பர்டிகுலர் அந்த வருவாய் கிராமத்திற்கு போய் ஒவ்வொரு சர்வே நம்பர் வாரியாக ஃபீல்டு டிராவர்ஸிங் மூலயமா சாயலை வந்து அப்சர்வ் பண்ணி அதனோட மேற்பரப்பு காரணிகளை வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுறப்ப மண்ணோட நயம், அதோட மண்ணோட ஸ்லோப் எப்படி இருக்குது, அதனோட வந்து எரோஷன் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுண்ட்ரி மாதிரி நாங்கள் மார்க் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி பவுண்ட்ரி மார்க் பண்ணுற இடத்துல வந்து நாங்கள் வந்து ஒரு மண்கண்டத்தை வந்து எடுக்கிறோம். கிளை மேலே வந்து ஒரு 3 அடியும் தென்வடலை வந்து ஒரு 2 அடிக்கும் வந்து மண்கண்டம் வந்து ஒரு 120 150 அடி வரைக்குமே வந்து ஒரு மண்கண்டம் எடுத்து அதில் வந்து அடுக்கு வாரியாக பிரித்து மண்ணில் இருக்கிற அந்த வளத்திற்கு ஏற்றவாறு அடுக்கு வாரியாக பிரித்து அதிலிருந்து மண் மாதிரிகளை சேகரிக்கிறோம். அவ்வாறு சேகரிக்கப்பட்ட மண் மாதிரிகளை எங்களோட ஆய்வகத்துக்கு கொண்டு சென்று அதில் விரிவான ஆய்வினை மேற்கொண்டு அந்த ஆய்வினை நாங்கள் வந்து அறிக்கைகளாக தயார் செய்கிறோம். அதே மாதிரி தயார் செய்யப்பட்ட அறிக்கைகளை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணையதளமான www.tnau.ac.inல நாங்கள் வந்து பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிற அந்த வரைபடத்தில் வந்து அந்த விவசாயி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த டிஎன்ஏ வெப்சைட்டுக்கு போய் அந்த மேப்ஸ் அப்படிங்கிறதுல வந்து கிளிக் பண்ணுறப்ப அந்த வருவாய் கிராமத்தோட மண்வளம் எப்படி இருக்குது, அந்த பர்டிகுலர் சர்வே நம்பரில் மண்வளம் எப்படி இருக்குது, அதில் வந்து எந்தெந்த மாதிரியான பயிர் வகைகளை வந்து பயிர் செய்யலாம், எந்த பயிர்களை வந்து பயிர் செஞ்சால் வந்து அவங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, மெயினாக வந்து அந்த கெடஸ்ட்ரல் மேப்னு சொல்கிற கெடஸ்ட்ரல் மேப் அப்படிங்கிற சொல்கிற வரைபடத்தில் வந்து ஃபீல்டு லெவல் டிராவர்ஸிங் பண்ணி அதை வந்து பவுண்ட்ரி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த மண்கண்டத்தை வந்து தேர்வு செய்கிறோம்.
ரெப்ரசன்டேட்டிவ் பிளேஸில் வந்து மண்கண்டத்தை தேர்வு செஞ்சு அந்த மண்கண்டத்திலேருந்து அடுக்கு வாரியாக வந்து மண் மாதிரிகளை சேகரிக்கிறோம். அதைத்தான் ஆய்வு செய்து அதை வந்து வரைபடங்களாக வந்து நாங்கள் தயாரிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து சர்க்கார் சாமக்குளம் அப்படிங்கிற வட்டாரத்தில் இடிகரை அப்படிங்கிற வருவாய் கிராமத்தோட மண்வள வரைபடமாகும். இந்த வரைபடத்தில் வந்து விவசாயிகள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, உதாரணமாக வந்து இந்த வரைபடத்தில் வந்து 301 அப்படிங்கிற சர்வே நம்பரை வந்து கிளிக் செய்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த மண்ணோட ஆழம், அதாவது 5 அடி ஆழம் உள்ள கருப்பு நிற மண், இந்த மண்ணோட பிஹெச், ஈசி மற்றும் ஆர்கானிக் கார்பன் முதலான வகைகள் எல்லாமே வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதை கிளிக் பண்ணுறப்ப வந்துடும். அப்புறம் அந்த மண்ணுக்கு ஏற்ற பயிர் வகைகள் என்னென்ன அப்படிங்கிற தகவல்களையும் வந்து விவசாயிகள் வந்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற மண் வகையானது வந்து பெரிய நாயக்கம்பாளையம் மண் வகையை சார்ந்தது. இதில் வந்து சுண்ணாம்பு சத்து வந்து அதிகமாக நிறைந்து காணப்படும். எனவே இந்த மண்ணிற்கு ஏற்ற பயிர்கள்னு பார்த்திங்கன்னா பருத்தி, அதே மாதிரி வந்து டர்மரிக்கு, கோகோனட் இந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் வந்து ஏற்றது. இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடாத பயிர் வகைகள் அப்படின்னா அதில் வந்து மா, எலுமிச்சை முதலான பயிர் வகைகளுக்கு இந்த மண் வந்து ஏற்றதல்ல. இந்த வருடம் நாங்கள் தற்போதைய மண் வகையீட்டு பணிகளை வந்து கோவை மாவட்டத்தில் உள்ள தொண்டாமுத்தூர் வட்டாரத்தில் ஆலந்துறை அப்படிங்கிற வருவாய் கிராமத்தில் மேற்கொண்டுள்ளோம். இதில் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வே ஆஃப் இந்தியாவிலிருந்து வாங்கின அந்த வருவாய் கிராமத்திற்கான ஒரு லார்ஜ் ஸ்கேல் மேப்பை வந்து வாங்கி அதில் வந்து ஒவ்வொரு சர்வே நம்பராக வந்து ட்ராவர்ஸ் ஃபீல்டு ட்ராவர்ஸிங் மூலியமாக பை வாக் ஒவ்வொரு சர்வே நம்பராக வந்து அங்கே இருக்கிற மண்ணின் மேற்பரப்பு காரணிகளான மண்ணோட நயம், அதனோட ஸ்லோப்பு, எரோசன் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆராய்ந்து அதில் வந்து ஒரு பவுண்ட்ரி மாதிரி வந்து இந்த வரைபடத்தில் வந்து குறித்து கொள்வோம். அதுக்கப்புறம் அந்த குறித்து கொண்ட அந்த பவுண்ட்ரியில் வந்து ஒரு மண்கண்டத்தை தேர்வு செய்து அங்கே வந்து ஒரு 150 சென்டிமீட்டர் வரை ஒரு மண்கண்டத்தை இது ஆய்வு செய்து அதில் வந்து மண்ணடுக்குகளாக பிரித்து அதில் வந்து மண் மாதிரிகளை வந்து சேகரித்து அதை ஆய்வகத்திற்கு எடுத்து சென்று விரிவான மண் வகையீட்டு பணிகளை மேற்கொண்டு அதற்கான அறிக்கைகள் வந்து தயார் செய்து அரசாங்கத்திற்கு சமர்ப்பிக்க உள்ளோம். நாங்கள் வருவாய் கிராமம் வாரியாக விரிவான மண் வகையீடு மேற்கொண்டு அதற்குரிய ஆய்வு முடிவுகளை வந்து அறிக்கைகளாக தயார் செய்து எங்கள் அலுவலகத்தில் உள்ள நூலகத்தில் வைத்துள்ளோம். அதே மாதிரியான தகவல்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துள்ள இணையதளத்திலும் ஒன்று பதிவேற்றம் செய்துள்ளோம். ஸோ மேற்கண்ட தகவல்களை வந்து நீங்கள் பெறணும்னா வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் www.tnu.ac.inலேயே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இல்லாத நேரடி தகவல்களை பெற வேண்டுமானால் கோவை மாவட்டத்தில் உள்ள லாலி ரோட்டில் எங்கள் மண் வகையீடு மற்றும் நிலப்பயன்பாடு நிறுவன ஆய்வகம் உள்ளது. அங்கு நேரடியாக வந்து நீங்கள் மேற்கண்ட தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு, எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவும் ஒரு முறை இப்படி பண்றேன், ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது, டப்பாவில எழுதப்பட்டிருக்கும் அளவுலதான் மருந்த போடணும். முதலில் பெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப் உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுகிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? திராட்சை அப்படின்னு சொன்னாலே நாவுல வந்து எச்சில் ஊறும். இந்த திராட்சையை வந்து விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பொதுவா நம்ம கடைக்கு போகும்போது ஒரு திராட்சையை வந்து கொத்து கொத்தா அடுக்கி வச்சிருக்கும் பொழுது அதை பார்த்தாலே நமக்கு வந்து சாப்பிடணும் போல இருக்கும். ஆனா இதே வந்து நம்ம ஒரு திராட்சை தோட்டத்துல இப்படி கொத்து கொத்தா இப்படி நம்ம காய்ச்சிருக்கும் பொழுது அதை நம்ம எப்படி பறிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ருசிக்கு வந்து அளவே இல்லை. அந்த வகையில இப்ப நம்ம இருக்கக்கூடிய ஒரு பகுதி கோயம்புத்தூருக்கு பக்கத்துல
குப்பனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்திலிருந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து திராட்சை வந்து விளைஞ்சிருக்குது. இதை வந்து சதாசிவம் அவருடைய தோட்டத்தில் விளைவிச்சிருக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட திராட்சை. இந்த திராட்சை சாகுபடி பற்றி தான் நம்ம சதாசிவம் அவர்கள்கிட்ட இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா சொல்லுங்க, இப்ப நீங்க வந்து திராட்சை விளைவிச்சிருக்கிறீங்க, அதுவும் வந்து இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட திராட்சை. இதை வந்து எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சார், நான் 30 ஆண்டுகளாக திராட்சை வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு 10 ஆண்டுகளாக தான் ஆர்கானிக் திராட்சை வச்சிருக்கிறேன். அதுக்கு முன்ன 20 ஆண்டுகள் ரசாயன உரத்தினால விளைஞ்ச திராட்சை வச்சிருந்தோம். அந்த 20 ஆண்டுகளும் திராட்சையில வந்து ரசாயன உரத்துல அத்தனை பூச்சி, அத்தனை பூச்சி மருந்துக, அத்த ரசாயன உரத்தையெல்லாம் போட்டுங்க. நாங்கள் சாப்பிட்டாலே எங்களுக்கே ஒரு அலர்ஜியாக இருந்தாலும், நான் 20 ஆண்டுகால நம்ம திராட்சையை நம்ம விளை வைக்கிற திராட்சையை நாங்கள் சாப்பிடல. அந்த அளவுக்கு பயம் எங்களுக்கு. ஆனால் இது வந்து வெளியே கொண்டு போய் விட்டு போடுறாங்க, ஜனங்க வந்து நிறைய சாப்பிட்றாங்க. இப்போ விளை வைக்கிற திராட்சை வந்து நான் நொறுங்க சாப்பிட்றேன். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ சாப்பிட்றேன்னு கணக்கில் நொறுங்க சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. 10 ஆண்டுகளாக விஷமில்லாத ஒரு பொருள் உற்பத்தி நான் ஜனங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் வந்து எத்தனை ஏக்கரை வந்து இந்த திராட்சை இப்போ சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 25 ஏக்கரை திராட்சை சாகுபடி பண்ணிட்டுருக்குறேங்க. பூரா ஃபுல்லாகவே ஆர்கானிக்கில் தான் பண்ணிட்டுருக்குறேன். இப்போ நீங்கள் வந்து கருப்பு திராட்சை பண்ணுறீங்களா இல்லை வெள்ளை திராட்சைங்களா? சார், நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே கம்பம், தேனி, கோயம்பட்டம் எல்லாமே பன்னீர் திராட்சை தான் பண்ணிட்டுருக்குறேங்க. இந்த பன்னீர் திராட்சை தான் உங்களுக்கு எல்லா ஒரு இதுக்கு வியாதிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு இது. அதில் நான் 30 ஆண்டு காலமாக திராட்சை சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னே ஒரு 20 ஆண்டு காலம் வந்து ரசாயன உரத்தை போட்டு தான் பண்ணிட்டு இருந்தேங்க. ரசாயன உரம், பூச்சி மருந்தல் அடிச்சு அடிச்சு அது சாப்பிட முடியாத அளவுக்கு விஷம் ஏறிடுச்சுங்க. இப்போ நீங்கள் வந்து 25 ஆண்டு காலமாக பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பந்தல் போட்டிருக்கீங்க இல்லைங்களா, இந்த பந்தல் அப்படின்னு சொல்லி போடும்பொழுது இந்த கம்பிகள்லாம் கட்டி வச்சுருங்க. இதை எப்படி படல விடுறீங்கிறத சொல்லுங்க நீங்கள். சார், அதுக்கான ஆள் இருக்கிறாங்க. நம்ம வந்து இது கொடி நட்டாச்சுன்னா மேலே வர்றதுக்கு 1 வருஷம் ஆயுது. அதுக்கு மேலே பிரிச்சலை பூரை கட்டி அப்புறம் 1.5 வருஷம் எங்களுக்கு வருமானம் வரக்கு 1.5 வருஷம் ஆயிரு. 1.5 வருஷத்துக்கு பின்னாடி அப்புறம் 15 வருஷம் ஸ்டாண்டிங்கில் அப்படியே பந்தல் இருக்குது. இப்போ நீங்கள் 15 வருஷம் வரும்னு சொல்லி சொல்கிறீங்க. 1.5 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஈல்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ சராசரியாக ஒரு ஏக்கராக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளோ ஈல்டு கிடைக்கும், எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை கிடைக்கும்? ஒரு ஈல்டு வர்றதுக்கு 1 வருஷம் போட்டமாயிங்க 1.5 வருஷம் ஈல்டு வர்றதுக்கு. அப்புறம் 1.5 வருஷம் ஈல்டு வந்ததுக்கப்புறம் 5 மாதத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு வெள்ளாமை வந்துகிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 2 வருஷத்துக்கு சேர்ந்து ஒரு 5 கிராப் வருங்க. அதில் வந்து ஒவ்வொரு ஈல்டும் கிட்டத்தட்ட ஒரு 1500 பெட்டியிலிருந்து 2 கிலோ பாக்ஸு ஒரு 2000 பெட்டி வரும் எங்களுக்கு ஈல்டு வரும். குறைஞ்சபட்சம் 1000 பெட்டி குறையாது. அப்புறம் அதிகபட்சம் 2000 பெட்டி வரும். 2000 பெட்டின்னா ஒரு ஏக்கராவுக்கு 2 × 2 கிலோ 4 டன் ஆதாயம் வருங்க. இப்போ 4 டன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈல்டில் ஆதாயம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு பிரகாரம் 1 டன் என்ன விலைக்கு போகுதுங்க? இன்னைக்கு மார்க்கெட் பிரகாரம் 1 டன் வந்து 80,000 ரூபாய்க்கு போகுது. கிலோ 80 ரூபாய்க்கு வித்துட்டுருக்குறோம். அது நம்ம ஆர்கானிக்குன்னு விற்கிறது இல்லைங்க. நம்ம சந்தையில் சந்தை மதிப்பே அந்த ரேட்டு தான் விற்கிறாங்க. இப்போ அப்போ 4 டன் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு ஒரு 3,20,000 ரூபா வந்து ஒரு 5 மாதத்துக்கு ஒரு முறை கிடைக்குது. இந்த 5 மாதத்துக்கு ஒன்று 3,20,000 கிடைக்கணும். உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது அதாவது நீங்கள் இயற்கை வழி ஏதாவது உரம் கொடுக்கறது, அப்புறம் அந்த ஆள் செலவு இதெல்லாம் போக உங்களுக்கு எவ்வளோ நிற்கிங்க? அது கால்குலேட் பண்ணால் ஒரு 1.5 லட்சம் ரூபா செலவாங்க. அது இந்த வருஷம் தான் 80 ரூபாய் விற்கிறீங்க. அதாவது லைஃப்லேயே ஒரு 80 ரூபாய் கிலோ விற்றது வந்து எந்த காலத்தில் இல்லை. ஒரு 50 ரூபா 30 ரூபாய் கூட விற்கிங்க அந்த ரேட்டு. இந்த இப்போ தான் இப்போ ஒரு 15 நாளாக வந்து போன 2 மாதத்துக்கு முதல்ல அதிகமான மழை பெஞ்சு எல்லா பக்கமே கெட்டு போச்சுங்க. ஆனால் நம்ம அந்த ரசாயன உரம் பண்ணுங்கிறதுல அத்தனை பேரும் கெட்டு போச்சு. எங்களுக்கு ஒன்று மட்டும் இந்த இயற்கை வழியில் பண்ணங்காட்டி எங்கள் திராட்சை பழத்தை மழை வந்து எங்களை பாதிக்காமல் நல்லா காய்ச்சிருக்குது. காய்ச்சிருக்குது, நல்லா காப்பாற்றிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ நீங்கள் இயற்கை உரமாக என்னென்ன கொடுப்பீங்க இதுக்கு? சார், இயற்கை பார் முன்னாள் பார் ஆட்டுப்பட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்புறம் தொழு உரம் போட்டுறோம். தொழு உரம் போட்டு அப்புறம் இந்த ஆர்கானிக்கில் வந்துங்க உரம் மூட்டி இருக்குது, அதையும் போடுவோம்.
எங்களுக்கு இதே உங்களுக்கு ஆட்டு பெட்டி பிடிச்சி மேலே தோல் உரம் போட்டாலே எங்களுக்கு அதே நல்லா ஈல்டு வருது. இப்போ இந்த திராட்சை வந்துங்க ஏதாவது நோய் ஏதாவது தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? நம்ம ரசாயன உரத்தை நம்ம தொடாமையே பூச்சி மருந்து அடிக்காமல் இருந்தாலே எந்த வியாதியும் வராது. நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் ஊறப்பட்டு மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு சீக்கு அதிகமாகிடும். அந்த மாதிரிங்க நம்ம இந்த ரசாயன உரத்தையுமே இந்த பூச்சி மருந்தையும் தொடலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற பூச்சிகளும் அதிக மென்று போடும். அதுக்கு மேலே வந்து நாங்கள் என்னென்ன பஞ்சகவி அடிப்போம் தசகவி அடிப்போம். பஞ்சகவியாங்கிறது எல்லோரும் தெரியுங்க அந்த இதையை வச்சு பண்ணுறோம். தசகவியாங்கிறது அந்த பஞ்சகவியாவோட சேர்ந்துங்க இந்த வேம்பு இல்லைன்னா தும்பை ஆவரைக்கை செடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு செடி அரைச்சி அந்த சாரை வந்து அதில் ஊற்றி அடித்தோம்னா பூச்சி விரட்டி அதாவது பூச்சி வந்து விரட்டிடுங்க பூச்சி வந்து பக்கத்தில் உட்காராது. அதுதான் தசகவியா பஞ்சகவியா அது முறையாக வந்து நான் சர்டிஃபிகேட் வாங்கி 2009 சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்க ஆலோசனை பிரகாரம் தான் நம்ம இயற்கை வேளாண்மையை பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்க, இப்போ வந்து ஒரு ஒரு மரத்துக்கும் ஒரு ஒரு பயிருக்கும் வந்து தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு தண்ணீர் தேவையெல்லாம் எப்படி நீங்கள் பூர்த்தி செய்கிறீங்க? எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணீர் கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க தண்ணி? சொட்டு நீர் தான். சொட்டு நீர் வாரத்துக்கு ஒரு தண்ணி கொடுத்தாலே திராட்சைக்கு போகுதுங்க. தண்ணி கட்ட வேண்டிய இல்லை. அதில் ட்ரிப்பில் எடுத்து விட்டால் சொட்டு தண்ணி வந்து இந்த 30 ஏக்கரா போட்டிருக்கிறனா திராட்சை அதில் சொட்டு நீரில் வந்து தினம் ஒரு 10 ஏக்கரை பாய்ஞ்சு போகுது. அப்படியானா 3 நாளில் இந்த 30 ஏக்கரா பாய்ஞ்சு போகுங்க. புதிய தொழில்நுட்பம் எல்லாருக்கும் பிடிக்கும். நானும் என்னோட வயலை தயார் செய்யறது உழுறது தோன்றது விதைக்கிறது போன்றவற்றுக்கு சின்ன மிஷின்களை என்னுடைய தேவைக்கேற்ப வாங்கினேன். நான் என்னோட வயல்ல மிஷினை பயன்படுத்தின போது வேலை சீக்கிரமா சுலபமா முடிஞ்சது. வயல்ல மிஷினை பயன்படுத்தின பிறகு எனக்கு கிடைச்சது முழுமையான விளைச்சல், அதிக லாபம். சின்ன மிஷின்கள் எங்களுக்கு சொந்தமானவை. பெரிய மிஷின்களை நாங்க குழு உருவாக்கி வாங்கினோம். விவசாய சகோதர சகோதரிகளே, நீங்களும் சிறந்த மிஷின்கள் மற்றும் கருவிகள் வாங்க நிதி உதவியை பெறுங்கள். உங்கள் வருமானத்தை அதிகரியுங்கள், வளமையை பெறுங்கள். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் உன்னை வேளாண் இன்ஜினியர் ஆக்க போறேன். புதிய மிஷின்கள் புதிய கருவிகள் வந்தடைந்தன உங்கள் வாசலை. இவற்றின் மூலம் பெறுங்கள் மகிழ்ச்சி மற்றும் விளைச்சலை. பப்பாளி அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. இதுல பப்பாளி சாகுபடியில என்னென்ன நிறைகள் எல்லாம் இருக்குது, அதனுடைய யுக்திகள் என்ன, அதனுடைய நுணுக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம முகமது அப்துல்லா அவருடைய தோட்டத்துலதான் இப்ப வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இதை பத்தி மேலும் அவரே சொல்ல நம்ம கேட்கலாம். வணக்கம் அப்துல்லா, சொல்லுங்க. வணக்கம். நீங்க எத்தனை நாளா வந்து பப்பாளி சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 7 வருஷமா பப்பாளி சாகுபடி பண்ணிட்டு இருக்கேங்க. 7 வருஷமா பண்றீங்க. இப்போ மற்ற பயிரை சாகுபடிக்கும் பப்பாளி சாகுபடிக்கும் வருமானம் உங்களுக்கு எப்படி இருக்கு? மற்ற சாகுபடிக்கும் இதுக்கும் 100% திருப்திகரமாக பப்பாளி இருக்குது. அப்படிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து சராசரியாக ஒரு ஏக்கராக்கு பயிரிடும் பொழுது எவ்வளோ நாற்றுகள் வைப்பீங்க நீங்கள்? அதாவது 7 வைக்கும்போது 900 நாற்றுகள் ஒரு ஏக்கருக்கு சராசரியாக பிடிக்குதுங்க. இந்த நாற்று எப்படி நீங்கள் எங்கே வாங்குறீங்க, என்ன வெரைட்டி வைக்கிறீங்க? இதில் பார்த்தீங்கன்னா பப்பாளியில் ரெண்டு வகை இருக்குது. அந்த ரெண்டு வகையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஜிண்டால் வந்து மஞ்சள் ரகம், இது ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனியோடது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெட் லேடி அப்படின்னா அது வந்து சிறப்பாக இருக்கும். இது ரெண்டுமே வந்து இம்போர்ட்டட் சீனிங்காக இருக்குன்னு காட்டிக்க வந்து காய்கள் வந்து அதிகமாக பிடிக்கும். அதே நேரத்தில் வந்து தரமான நாற்றுகள் இதில் உற்பத்தி பண்ண முடியும். அந்த மாதிரிங்க? ஆமாம். சரிங்க, இப்போ வந்து 900 நாற்று பிடிக்கும்னு சொல்லி சொல்கிறீங்க ஒரு ஏக்கராக. ஒரு நாற்று வந்து என்ன விலைக்கு வாங்குறீங்க? இப்போ எங்களுடைய சொந்த நர்சரி நாங்கள் உற்பத்தி பண்ணுற காரணத்தினால வந்து ஒரு 15 ரூபாய்க்கு இந்த நாற்றுக்கு நம்ம 15 ரூபா. அப்போ வந்து 900 நாற்று அப்படின்னு சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 13,000-14,000 அந்த இதுக்கு வரைக்கும் வந்துடும். இப்போ நீங்கள் 900 நாற்று வைக்கிறீங்க, இது வந்து உங்களுக்கு ஈல்டு அப்படின்னு சொல்லும்பொழுது எப்போருந்து உங்களுக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்குது? இப்போ நாற்று நடவு பண்ணதுலேருந்து ஒரு 6.5 மாதத்துலேருந்து 7 மாதத்துல நம்ம காய் பறிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஏக்கராக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எத்தனை நாளைக்கு உடவு பொறுப்பீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காய் பறிப்பு 7 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
ஒரு 7 ல இருந்து 10 நாளைக்கு ஒரு பறிப்பு அதாவது மாத்து குறஞ்சது 3 பறிப்பு அல்லது 4 பறிப்பு வந்து கண்டினியூவா கடச்சிட்டே இருக்கும் இப்ப வந்து அந்த மாதத்துக்கு 4 பறிப்பு பறிப்புங்கறீங்க ஒரு மாதத்துக்கு 4 பறிப்புல சராசரியா உங்களுக்கு எவ்வளவு டன் கிடைக்கும் சராசரியா வந்து பாத்தீங்கன்னா குறஞ்சபட்சம் வந்து இதோட ஆயுள் காலம் அப்படினு பப்பனோட ஆயுள் காலம்னா பறிப்பு அதாவது பறிப்புக்கு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அதாவது 7வது மாதத்துல இருந்து அதாவது அதுல இருந்து ஒரு 1.5 வருடத்தோம் நம்ம கணக்கு வைக்கிறோம் அப்படி பார்த்து பார்த்தனா எவரேஜா ஒரு 4 டன்ன்றது வந்து 4 டன்ல இருந்து 5 டன் வரைக்கும் மாதத்துக்கு மாதத்துக்கு 5 டன் வரைக்கும் கிடைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு பிரகாரம் ஒரு டன்னோட விலை என்ன ரேட்டுக்கு போகுது அதாவது இன்னைக்கு மார்க்கெட் நிலவும் அப்படினு பாத்தீங்கன்னா 7ல இருந்து 8 ரூபாய் இருக்குது ஆனா சராசரியா வைக்கும்போது 8 ரூபாய் விலை வைக்கலாம் 8 ரூபாய் விலை கூட்டுறவு வகையில் வளர்ச்சிக்கு அடியெடுத்தோம் உத்வேகத்தால் நம்பிக்கையை ஊட்டினோம் நாம் எல்லோரும் சேர்ந்து வளர்ச்சியை முன்னிட்டினோம் கூட்டுறவே நமது வளர்ச்சியின் அடையாளம் புதிய யுகத்தின் கூட்டுறவே இந்தியாவின் பெருமையாக இந்திய அரசாங்கத்தின் மத்திய வேளாண் அமைச்சகத்தால் பொது நலன் கருதி வழங்கப்பட்டது என்ன பிரச்சனை கள்ளிப்பூச்சி ஒண்ணு இருக்குது அதாவது மாவுப்பூச்சி அப்படின்னு சொல்றோம் அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்புறம் இதுக்கு வந்து வேறு நாத்துல உற்பத்தி பண்ணி வரும்போது வேர்புழு தாக்கம் இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணணும் மற்றபடி அவ்வளவுதான் மற்றபடி இந்த இலை சுருக்கம் மற்றபடி வைரஸ் தாக்குதல் அதுக்கு தகுந்த மருந்துகள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதாவது மற்ற பயிர்களை காட்டிலும் இதுல வந்து நோய் தாக்குதல் மற்றும் குறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறைவா இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க இல்லை குறைவாகவும் இருக்குது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து யுக்திகள் வந்துருச்சு அதே நேரத்துல தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வெகு குறைவான அளவே இருந்து இதுக்கு போதுமானதா இருக்கு போதுமானது தற்போது சில ஏரியாவெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் அளவு நீர் தான் இருக்கும் அந்த ஒரு குறைவான ஒரு தண்ணி இருக்கக்கூடிய பகுதியில இது நல்லா பயிரிடலாங்களா நிச்சயமா பயிரிடலாம் எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி விடணுங்கிறீங்க அதாவது 7 நாள்ல இருந்து 12 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடலாம் அதாவது நாற்றுகள் நடவு பண்ண போது வாரத்துக்கு 2 தடவை தண்ணி தேவைப்படும் அவசியம் தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 7 நாள்ல இருந்து 10 நாள் பண்ணலாம் மரம் வளர்ந்து ஒரு 12 மாதத்தை கடக்கும் போது 12 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்தாங்க போதுமானதா இருக்குது இப்போ வந்து சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா செம்மண்ணுக்கு வரும்பாங்க சிலது வந்து கருமண்ணுக்கு வரும்பாங்க இந்த பப்பாளி அப்படின்னு சொல்லும் போது எந்த மண்ணுக்கு உகந்தது அதாவது செம்மண் சரளை மண் வந்து ரொம்ப உகந்ததா இருக்குது அப்படி இல்லாம பொதுவா பப்பாளி வந்து எல்லா மண்ணுக்கும் வரக்கூடிய பயிரா இருக்குது அதாவது பப்பாளியை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்களின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா சத்துக்களும் அடங்கி இருக்குது குழந்தைகள் முறையில் முதல் அதாவது வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்குது குறைவான விலையிலையும் கிடைக்கிறங்காட்டி இன்னைக்கு அதிகமான மக்கள் பப்பாளி சாப்பிடக்கூடியவங்களும் இருக்காங்க நம்ம முகமது அப்துல்லா அவர்கள் வந்து சொன்ன மாதிரி பப்பாளி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நல்ல சாகுபடி அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு பயிரா கூட இருக்குது எனவே வந்து ஒரு ஒரு விவசாயமே வந்து தங்களுடைய தோட்டத்துல குறைவான ஒரு நீர் இருந்தாலும் இந்த பப்பாளி சாகுபடியை வந்து தொடரலாம் அப்படிங்கிறது இவருடைய கருத்து இந்த பப்பாளி சாகுபடியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ விளக்கங்களோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க முகமது அப்துல்லா அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களையும் கண்டிப்பாக பெறலாம் என்னுடைய பெயர் முகமது அப்துல்லா 85A அண்ணாஜி ராவ் ரோடு மேட்டுப்பாளையம் என்னுடைய தொலைபேசி எண் 96 55 49 32 34 வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன FCIL இன் கோரக்பூர் சித்ரி அல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள் HFCL இன் பரௌனி மற்றும் BBFCL இன் நாமருல் போர்ட் ஆகியன பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும் இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும் 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும் மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும் சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா